கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுத்து. நம்ம இன்னைக்கு பொங்கல் ரெண்டாவது நாளான தை பொங்கலுக்கு எப்படி சக்கரை பொங்கல் செய்யறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். சக்கரை பொங்கல் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மண்சட்டியில வைப்பாங்க, சில பேர் வந்து வெங்கலப்பானையில வைப்பாங்க. நம்ம இன்னைக்கு வெங்கலப்பானை யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு டம்ளர் நான் பச்சரிசி வச்சிருக்கேன். இதே டம்ளரால் தான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் வெல்லம், வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதில் கால் டம்ளர் வந்து பைத்தம்பருப்பை வச்சுருக்கேன். இது சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, பாசிப்பயிறு சொல்லுவாங்க, ஊருக்கு ஊர் மாறும். இது பைத்தம்பருப்பு கால் டம்ளர் வச்சுருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் மூணு, அது நல்லா இடித்து எடுத்துன்றணும். ஒரு பிஞ்சு சால்ட், ஏன்னா இது வந்து இனிப்பு இல்லையா, நம்ம வந்து சால்ட்டு போட்டால் தான் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு ரொம்ப போட்டுற வேண்டாம். முந்திரி, திராட்சை. நம்ம பொங்கல் அன்னைக்கு குடும்பத்தில் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக கடைசியில் வந்து நம்ம பால் ஊற்றி அது பொங்கி வரைச்சா எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லி இறக்கும். அதுக்காக ஒரு டம்ளர் பால் சேர்க்குறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்ப்போம். ஒரு வெங்கல பானையில் நான் வந்து 3.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். வெங்கல பானையில் யூஸ்வலாக சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மண்சட்டியில் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு வெங்கல பானையில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி வந்து விபூதியால் பட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு அதெல்லாம் கட்டி செய்வாங்க. இன்னைக்கு நான் அதெல்லாம் செய்யலை, அது பொங்கல் அன்னைக்கு செய்வோம். இப்போ நம்ம இதில் சிம்பிளாக பார்க்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம களைஞ்சி வச்சிருக்க பச்சரிசிய போட்டுலாம். இதுல இப்ப நம்ம அரிசிய போட்டுண்டாச்சு. இது கூடவே லேசா தான் வறுத்து வறுத்து எடுத்துக்கணும். பைத்தம்பருப்பையும் நம்ம இதுல போட்டுலாம். ரெண்டும் நல்லா ஒண்ணு சேர வேகட்டும். இது நல்லா தள தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம பாலை விட்டுலாம். பாலில் நம்ம வந்து வெந்தது அப்படின்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சக்கரை பொங்கல். அதனால தான் பால் விடுறாங்க பாத்தீங்களா, பொங்கி வர ஆரம்பிக்குது. நம்ம இப்ப பால் விடலாம். சாதம் என்ன வெந்துடுத்து, சாதமும் பருப்பும். நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில். அரிசி வெந்ததுக்கு அப்புறம் தான் வெல்லம் போடணும். நீங்க முதல்ல போட்டுட்டீங்கன்னா வேகாது. இப்ப நல்லா ஒன்னு சேர கலந்து விட்டுக்கணும். நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் இதில் இருக்கட்டும். ஒரு சேர கலந்து விட்டுருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆகும் வெல்லம் கரையிறதுக்கு. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் இறக்குற சமயத்தில் தான் அந்த உப்பு, ஒரு பிஞ்சு ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு பிஞ்சு உப்பை நம்ம ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா பால் விட்டுருக்கும், நம்ம உப்பு முதல்ல ஆட் பண்ணால் திரிஞ்சிடும். ஸோ இறக்கினதுக்கப்புறம் தான், இறக்குற சமயத்தில் இல்லை இறக்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நல்லா வெல்லம் வந்து கரைஞ்செடுத்து நம்ம உப்பை போட்டுலாம். இதுலயே நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துலாம். ஒன்னு சேர கலந்துக்கலாம் ஏலக்காய் பொடியோட சேர்த்து. இப்ப நெய்யில முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து சக்கரை பொங்கல் மேல போட்டுட வேண்டியதுதான். கடாயில நெய் விட்டுண்டாச்சு. நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். முந்திரி செவந்துடுத்து திராட்சையும் பொரிஞ்செடுத்து நம்ம சக்கரை பொங்கலில் எடுத்து கொட்டின்றலாம். அவ்வளோதான், நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ யோர் சீதாலக்ஷ்மி. பை பை.